ஹை ஜிஜி ஸ்குவாட், போன வீக் பெர்ஃபார்மன்ஸ்ல 4% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வீடியோ போட்டுருந்தோம். அடுத்த வீக் நம்ம கண்டினியூ பண்ணுவோமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அவ்வளவு சலசலப்பு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல. நம்மளுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்பவே ஹேட்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டா இருக்கும். நான் இந்த வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வீக்னு சொல்றது இப்போ நான் மண்டே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது போன வீக் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்திட்ட 3%, அதாவது $300 கிட்ட 3 தேதியுமே எனக்கு லாஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்லிக்கேன். உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நம்ம வந்து ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி அதை பற்றி ரிவீலிங் வந்து எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இந்த லாஸ் வீடியோ போடுறதுனால அவங்க பண்ணுற மிஸ்டேக்கை கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவாங்க. இந்த ட்ரேடு ஒரு குட் ட்ரேட் தானா இல்லை பேட் ட்ரேடா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே மாதிரி லாஸஸை வந்து வேற யாராச்சும் ஷோ பண்ணுவாங்களா அப்படிங்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அப்படியே இல்லை. ஸோ உண்மையிலே யாரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ணாலும் சரி, நான் வந்து மெட்டா ட்ரேடர் 4ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணேன், நான் பை ட்ரேட் பண்ணிட்டேன், செல் ட்ரேட் பண்ணிட்டேன், எனக்கு ப்ராஃபிட் என்ன ஆகுதுன்னா நான் டெமோ கொண்டு கூட பண்ண முடியும். ஸோ யாரா இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா ரிப்போர்ட்டை காமிங்க, அதுதான் எப்பவுமே வந்து பேசும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு ஒரு 3% கிட்ட லாஸ் ஆச்சு, $300 கிட்ட லாஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் 7 டேஸில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா $324 வந்துட்டு வச்சிருக்கேன். ட்ரேடிங் அப்படின்னாலே ஒரு பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்டும் வரும், அதே சமயம் லாஸும் வரும். இப்போ என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே என்னவாக இருக்குன்னா, நான் போன வீக் எடுத்த ப்ராஃபிட்டை சேஃபாக வச்சுட்டேன், இப்போதைக்கு என் கேபிட்டல் தான் லாஸ் ஆயிருக்கு, நான் என் கேபிட்டலை எப்படி வந்துட்டு நில்லுக்கு கொண்டு வர்றது, அதுக்கான முயற்சி தானே இருக்குமே தவிர நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடப்படுகிறேன். இந்த லாஸ் எப்படி பண்ண, இந்த லாஸுக்கான வே எதனால ஆச்சு அப்படிங்கிற பார்க்க போறோம். உண்மையாகவே ப்ராப்பரான ட்ரேட் தான் நான் எடுத்தேனா இல்லை எமோஷனல் ட்ரேட் பண்ணனா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய ஹேட்டர்ஸுக்கு எல்லாம் இது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கே என்ன இருக்கோ எதோ இருக்கான்னு தெரியாது, அவ்வளோ ரத்த கட்டி பறப்பாங்க. ஸோ எனக்கு அதுதான் வேணும். ஸோ நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்றனா என்னால் இன்னுமே நிறையா லாஸஸை காமிக்க முடியும், கண்டிப்பாக இன்னொருத்தவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுங்கிறத நான் சி. இப்போது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், லாஸ்ட்டு 7 டேஸ் $324 கிட்ட லாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று சொல்லலாம், 11 ஆர்டர் எடுத்தீங்கன்னு கேட்பீங்க. சி ஓப்பனாக சொல்கிறேன், 4 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 7 ட்ரேட் நார்மல் ட்ரேட், மற்றதெல்லாம் சும்மா அக்கௌண்ட் வந்து அன்ஆர்ச்சி ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால டெய்லி ஒரு சின்ன சின்ன ட்ரேட் பண்ணுவார், 0.01 லாட் சைஸில் பண்ணுற ட்ரேடு. மற்றபடி நீங்கள் ஒரு பெரிய நிறைய ட்ரேட் இருக்குங்களா நினச்சிட வேணாம். ஓப்பனாக சொல்ல போனால், போன வீக் வந்துட்டு 7 ட்ரேட் எடுத்தேன், 7 ட்ரேடில் 4 ட்ரேட் பிரேக்அவுன் எனக்கு ஹிட், அதாவது 1:1 டார்கெட் அடிச்சுட்டு பேக்கவுன் ஹிட் ஆயிடுச்சு, பாக்கி 3 ட்ரேட் வந்துட்டு லாஸ் ஆச்சு. ஸோ லாஸ் ஆன 3 ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒயில் தான் நான் லாஸ் ஆனேன். ஸோ 2 ட்ரேட் பேக்கவுன் ஹிட் ஆச்சுன்னு சொன்னேன், அந்த பேக்கவுன் ஹிட்டையுமே நான் காமிச்சிருக்கேன். சி இந்த இடத்துல நான் எப்படி லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் லாஸ் அப்படிங்கிறது வரோங்கிறதுக்கான ஒரு உண்மைத்தன்மையை தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். நான் பெரிய ட்ரேடர்ன்னு சொன்னது கிடையாது, ஓகேவா? கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ப்ராஃபிட்னு ஒரு பக்கம் இருந்தால் கண்டிப்பாக லாஸுங்கிற ஒரு பக்கம் இருக்கும். ஸோ ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டேபிளாக நிற்க முடியும். இங்கே நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யூ வாண்ட் டு பி ஸ்டேபிள், நீங்கள் உங்கள் இடத்துல ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறது தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். ஸோ அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கல அப்படின்னா நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வீடியோ ஒரு ஐ பட்டன் தரேன், அதை பாருங்கள். ஸோ நான் ஒரு ட்ரேடில் எவ்வளோ லாஸ் பண்ண போனேன் அப்படிங்கிறத நானாக நிர்ணயிக்கணும். நான் நிர்ணயித்து அந்த ட்ரேடில் லாஸ் பண்ண நான் 3 ட்ரேட் எனக்கு லாஸ் ஆனாலும் எனக்கு கேபிட்டலில் ஒரு பெரிய லாஸ் கிடையாது. ஸோ இதை ஈஸியாக என்னால் ரெக்கவர் பண்ண முடியும். வித் இந்த சிங்கிள் ட்ரேட் 1:3 என்னால் கேப்சர் பண்ண முடியும். நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் 1:3 கேப்சர் பண்ணாமல். ஸோ வித் இந்த சிங்கிள் ட்ரேட் என்னால் 1:3 கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சார்ட் எடுக்கிறேன், நல்லா எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். இந்த ட்ரேட் வந்து 2 ட்ரேட் எடுத்தோமா, நான் அது எப்படி எடுத்தங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் போன வீக் எடுத்த ட்ரேடு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மார்க்கெட்டோட ட்ரெண்டு பை ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னது பை ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிச்சு. பை ட்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெளிவான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்ல. அப்போது பை ட்ரெண்டுங்கிறப்போ என்னுடைய ஸ்விங் லோவை கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து என்னோடய ஸ்விங் லோ. இந்த இடத்த டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன பையிங்கிறத நம்ம கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் மார்க்கெட் ஒரு பையிங் இம்பல்ஸுமே இங்கே வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா கிரியேட் பண்ணிடுச்சு, ரைட்டா? ஸோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் சடனாக ஒரு ட்ராப் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற யூட்டிலைஸ் பண்ணும்போது இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ப்ராப்பரான கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கு ப்ராப்பர் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கரெக்ஷன் ரிசல்ட் எடுக்கிறேன். ஸோ நம்ம ஃபெப்ரூல்ல 50 to 60 என்ன பண்ணுவோம் கரெக்ஷன் பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்ஷன் எடுக்கிறேன். ஸோ என்னுடைய ரீட்டேஸ்மெண்ட் ஏரியாவில் ப்ராப்பர் கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் அரவுண்ட் ஒரு 70% கிட்ட மேலே போயிடுச்சு. ஸோ வி ஆர் டிசைடிங் மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகப்படுது ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன். இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு நான் பேனா வச்சு காமிப்பேன். ஸோ அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸ்டாப் லாஸை வந்து என்னோடய ரீட்டேஸ்மெண்ட் ஏரியாவுக்கு கீழே வைக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80% வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு என்ன ஆயிடுச்சு வந்துச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சு 1% லாஸ். ஸோ ட்ரெண்டு மாறலை, ட்ரெண்டை கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணுறோம், கரெக்டான ரீட்டேஸ்மெண்ட் ஏரியாவில் தான் இருக்கிறோம், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட தான் இருக்கிறோம், எல்லாமே இருக்கிறோம். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸோ இந்த ட்ரேட் பேட் ட்ரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, இட்ஸ் எ குட் ட்ரேட். ஆஃப்டர் தட் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா ஓகே என்னோட ரீட்டேஸ்மெண்ட் ஏரியா பிரேக் ஆயிடுச்சுனாவே மார்க்கெட் எங்கே வந்தோம் எஸ்டி லோக்கு வந்தோம். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணலாம் பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் வெயிட்டிங். ஓகேவா? ஸோ அப்போது ஸ்விங் லோக்கு வருது, ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, பட் எனக்கு இந்த கன்ஃபர்மேஷன் பட்டலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்போது என்னோட டவுன் ட்ரெண்டோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இங்கே பிரேக் ஆகுது. ஒன் ஹவரில் என்ன ஆகுது பிரேக் ஆகுது. மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகும்னு தோணுது ஹைக்கு போகுங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ கீழெலாம் வைக்க முடியாது. இந்த இம்பல்ஸுக்கு இன்டர்னலோட ஸ்விங்கு லோக்கு கீழே வைக்கிறேன். அதாவது இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதுக்கு கீழே வைக்கிறேன். உன இங்கே உடனே வந்துடுவாங்க லிக்விடிட்டி ஸ்வீப்புமாங்க. சி ஓகே லிக்விடிட்டி ஸ்வீப்பாகவே இருக்கணும், பட் என்னோட கரெக்ஷன் ஏரியாவில் வச்சுருக்கேன். சி என்னுடைய ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம். மேனுவலாக கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் என்ன பண்ணுவோம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம் அஸ் பர் ரூல். ஆனால் சி நமக்கு சிபிஐ நியூஸ் வந்து சிபிஐ நியூஸுக்கப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டபுள் சைடில் அடிச்சு. அப்போ என்ன பண்ணேன் ஸ்டாப் லாஸ் ஆட்டோவில் வச்சுருக்கேன். இன்கேஸ் நியூஸோட ரிஃப்ளெக்ஷனால மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஹெவியாக லாஸ் ஆகிடுச்சு. அதனால் நியூஸ் தானே ஸ்டாப் லாஸ் வச்சோம், மார்க்கெட் நேராக வந்து கேப்சர் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸை கேப்சர் பண்ணிச்சு. $100 லாஸ் பண்ண வேண்டிய இடத்துல $150 லாஸ் ஆச்சு. ஓகேவா? ஸ்லிப் ஆச்சுனால சரி ஓகே என்ன ஆஃப்டர் தட் வெயிட் பண்ணேன். அடுத்த 30 minutes எனக்கு ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நியூஸ் முடிஞ்சு எனக்கு வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான பையஸோட அக்ரெசிவ்னஸ் கிடைக்குது. ஓகே நியூஸ்னால தான் ஸ்வீப் ஆச்சு. திருப்பி அந்த ஏரியாவில் உள்ள ஸ்வீப்பை எடுத்துட்டான், திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும் மேலே தான் போகும். அஸ் பர் த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் என்ன ஆகும் மேலே தான் போகும்னு சொல்லிட்டு மேலே போகும்னு சொல்லி திருப்பி இதே இடத்துல அதாவது இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பை ட்ரேட் எடுக்கிறேன். சேம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஸ்வீப் ஆயிட்டான். இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். எகைன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எடுக்கிறேன். அப்போ யாராச்சும் மேனர் ஸ்டாப் லாஸ் எடுக்கலாமான்னு பார்த்தா இந்த இடத்துல தான் என்னுடைய மைண்ட் செட் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் இருந்துச்சு. என்னன்னா என்னோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ் பர் ரூல் மேனுவல் ஸ்டாப் லாஸ் தான். அதாவது என்னுடைய ஸ்டாப் லாஸ் லெவலில் கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் நான் என்ன பண்ணுவேன் ட்ரேடை விட்டு வெளியில் வருவேன். பட் ஆல்ரெடி தொடர்ந்து ஒரு 2 trade லாஸ் அதுலேயும் ஒரு 0.5% ஸ்லிப்பேஜில் விட்டாச்சு. ஸோ கிட்டத்தட்ட இன்னொரு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னு அப்படின்னா $250 லாஸில் இருக்கேன். அதாவது 2.5%. ஸோ இதே மாதிரி எகைன் 1% இன்னொரு 0.5% தேவையில்லாமல் விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் ஆட்டோவில் ஃபிட் பண்ணது மிகப்பெரிய தவறு, நான் பண்ண தவறு. ஸோ ஆக்சுவலி என்னுடைய ரூலை நானே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணாமல் விட்டுனேன். இன்கேஸ் நான் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னா எனக்கு 1/3 reward வித்இன் த டைமில் கிடச்சி. ஸோ இட்ஸ் 1 part ஆஃப் மைண்ட் செட். ஏன்னா ஆல்ரெடி 2.5% லாஸில் இருந்துச்சு,
திருப்பியும் ஒரு பெரிய லாஸ் விழுந்துருமோ, இந்த ஸ்டாப் லாஸை மேனுவலாக க்ளோஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாப் லாஸை நான் ஆட்டோல வச்சேன். கரெக்டாக ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னா எனக்கு லாஸ் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, பட் என்னோட மைண்ட் செட் இங்கேயுமே பிளே ஆயிருக்கு. நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் லாஸ் பண்ண மைண்ட் செட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பென்சிபிள் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி உங்கள் மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுங்க, மார்க்கெட்டை சேஸ் பண்ணாதீங்க. ஸோ என்னோட அனுபவத்துலையும் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அதே மாதிரி தான் நான் சேஸ் பண்ணாமல் ஓகே ப்ராப்பர் என்ட்ரின்னு தான் சொல்லியிருக்கேன், பட் ஸ்டாப் லாஸை ஃபீட் பண்ணிடுவோமே, தப்பு கிடையாது. ஸ்டாப் லாஸ் வைக்க தப்பு கிடையாது, ஸ்டாப் லாஸ் எடுத்து என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா. ஸோ இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், பட் அதனால தேவையில்லாமல் 1% விட்டுறத விட சேஃபாக தான் விட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது இல்லைன்னா அடுத்த ட்ரேட் ஓகேவா, அதுவும் கிடைக்கலையா அதுக்கும் அடுத்த ட்ரேட். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது, ஆனால் லாஸ் ஆகிடுவோம் லாஸ் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணாமல் ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி. இந்த இடத்துல எமோஷன் ட்ரேட் எடுக்கலை, என்ன பண்ணல எமோஷன் ட்ரேட் எடுக்கல, ஒரு ப்ராப்பரான என்ட்ரி செட்டப் என்ட்ரி மாடலுக்காக வெயிட் பண்ணி எடுத்த ட்ரேடு லாஸ் ஆகும். அப்போ ஆஃப்டர் தட்டும் அதே கன்ஃபர்மேஷன்ஸோட ட்ரேட் எடுக்கிறோம், அதுவும் லாஸ் ஆகும். அப்படிங்கிறப்போ தொடர்ந்து 3 ட்ரேட் லாஸ் ஆகுது அப்படிங்கும் போது பிரச்சனையே கிடையாது. இது எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய டீம் மெம்பர்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதே விஷயம் தான் நினச்சி. அப்போவே தே ஆர் மோர் தென் 80% ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன மாதிரி ட்ரேட் எடுத்தாங்க. நான் இந்த இடத்த தப்பு பண்ணணும்னு கேட்டால் ஒரே ஒரு தப்பு, இந்த ஸ்டாப் லாஸா அப்புறம் மேனுவல் ஏன் ரூலை நானே ஏற்றிட்டேன், அது வரைக்கும் பர்ஃபெக்ட். ஆனால் என்னோட மைண்ட் செட் ஆகட்டும் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகட்டும் இங்கே ஃபெயிலியர் ஆச்சான்னு கேட்டால் இல்லை, இங்கே என்ன ஆகலை, ஃபெயிலியர் ஆகலை. நான் மேலே தான் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணேன், மேலே தான் போயிருக்கேன், பட் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு போயிருக்கேன். அப்போ நான் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ண ஏரியா தப்பான்னு கேட்டால் கிடையாது, எங்களுக்கு எங்கே ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும், அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணியிருக்கோம், வேறு எவ்வளோ எந்த இடத்துலையுமே மெயின்டைன் பண்ணலல்ல. ஸோ எங்கே மெயின்டைன் பண்ணுமோ அங்கே தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இது சம்டைம்ஸ் நடக்கும். உடனே ஹேட்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவீங்களா, கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதனால லாஸ் ஆச்சு, என்ன ரீசனுக்காக லாஸ் ஆச்சு, நான் ஓப்பனாக சொல்ல போய்யவா, கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ லைக் இதுதான் நான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸுமே நடக்கக்கூடிய விஷயம்னா சின்ன மிஸ்டேக் நடக்க தான் செய்யும். ஐயோ மிஸ்டேக் நடந்துச்சே நான் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ட்ரேடை பண்ண முடியாது, ஆக்சுவலி அந்த பிஸ்னஸை பர்ஃபெக்டாக பண்ணவே முடியாது. ஓகே லாஸா பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரேட்ல நான் என்ன பண்ண போகிறேன், அதை ரெக்கவர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலில் எல்லாருமே ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சக்ஸஸே பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலில் நான் ஒரு ஸ்டெப் பேக்வர்ட் போனால் கூட என்னோட ஆட்டம் ஓவர் ஆயிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக எடுங்க, ப்ராப்பரான என்ட்ரி மாடலை ப்ரிப்பேர் பண்ணி எடுங்க. ஸோ லாஸ் இருந்தால் தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் லாஸ்னால தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறத ப்ராப்பராக லேர்ன் பண்ணாலே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஈஸியாக சக்ஸஸ் பண்ண ஆரம்பித்தேன். இனியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நினைக்கிறேன், கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க, ஏன்னா லாஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக போகும். ஸோ நெகட்டிவிட்டிக்கு எப்போவுமே ஒரு ரீச் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் லாஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட தப்பையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமே அந்த இல்லை பாபாய் சீவா.